நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளோட உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். நம்ம அதிகமான விலை கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நஷ்டம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம அதோட உண்மையான மதிப்பு, அதாவது அதை விற்கும்போது எந்த விலைக்கு விற்கலாம், இப்போது சந்தையில் அது எந்த மதிப்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து அந்த பொருளை வாங்கணும். இன்றைக்கி நம்ம அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதாவது பிபி ரேஷியோ. இன்றைக்கி நம்ம பிபி ரேஷியோ என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போவும் போல் எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தர் சந்தையில் போய் ஒரு இரும்பு சுத்தியல் வாங்குறாரு. அந்த நேரத்தில் இரும்பு சுத்தியலுக்கு வந்து நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் விலையும் அதிகமாக இருக்குது. 200 ரூபா ஒரு சுத்தியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி இதை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு கடைக்காரர்கிட்ட போகிறாரு. போய் அவர்கிட்ட கொடுக்கவும் அவர் எடையெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒரு 1 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா கொடுக்குறாரு. உடனே இவர் யோசிக்கிறாரு, நான் இதை வந்து 200 ரூபாய்க்கு வாங்கினேன், வெறும் 50 ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது, இது 1 கிலோ இரும்பு இருக்குது, இரும்போட விலை வந்து அப்படிங்கிறது 1 கிலோ 50 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு, அவ்வளோதான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இதை வாங்கும்போது அவ்வளோக்கு வாங்கிட்டு விற்கும்போது இவ்வளோ கம்மியாக விற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ நான் வந்து இதோட உண்மையான மதிப்பை விட 3 மடங்கு அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் கம்மியான விலையில் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிபி ரேஷியோவும் இவ்வளோதாங்க. அதாவது ஒரு நிறுவனத்தோட சந்தை மதிப்பையும் அந்த நிறுவனத்தோட உண்மையான மதிப்பையும் ஒப்பிட்டு பார்க்குறது தாங்க பிபி ரேஷியோ. பிபி ரேஷியோவில் அந்த மேலே இருக்கிற பி அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ், கீழே இருக்கிற பி அப்படிங்கிறது புத்தக மதிப்பு, அதாவது புக் வேல்யூ. இப்போ உதாரணமாக ஒரு நிறுவனத்தோட மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது சந்தை மதிப்பு அப்படிங்கிறது 200 ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதோட புத்தக மதிப்பு வெறும் 50 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தோட பிபி ரேஷியோ அப்படிங்கிறது 4. இந்த நிறுவனத்தோட புத்தக மதிப்பை போல அந்த நிறுவனத்தோட சந்தை மதிப்பு, அதாவது மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது 4 மடங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது உதாரணமாக பிபி ரேஷியோ அப்படிங்கிறது 1க்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தோட சந்தை மதிப்பு, அதாவது மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது புத்தக மதிப்பை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 1 விட குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தோட மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது சந்தை மதிப்பு அப்படிங்கிறது புத்தக மதிப்பை விட குறைவாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். இப்போ நம்ம உடனே ஒரு பங்குச்சந்தையில் போய் பார்க்குறோம், ஒரு நிறுவனத்தை பார்க்குறோம், அந்த நிறுவனத்தோட புத்தக மதிப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது, சந்தை மதிப்பு கம்மியாக இருக்குது, அதாவது பிபி ரேஷியோ வந்து 1 விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற போது அந்த நிறுவனத்தை வாங்கலாமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம உடனே வாங்கிடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு நிறுவனத்தோட மார்க்கெட் வேல்யூ, சந்தை வேல்யூ அப்படிமா அதிகமாக இருக்கும். அந்த நிறுவனம் நல்ல நிறுவனமாக இருந்துச்சு அப்படின்னா அது நிறைய பேர் வாங்குவாங்க, அதனால் புத்தக மதிப்பை விட அதோடய விலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு நிறுவனத்தோட புத்தக மதிப்பை விட அந்த நிறுவனத்தோட சந்தை மதிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் அந்த பிபி ரேஷியோவும் பாருங்கள், இதுவும் சரியாக இருக்குது. இதே போல் மற்ற காரணிகள், பிஇ ரேஷியோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இது எல்லாமே சரியாக இருக்குது, அந்த நிறுவனமும் ஒரு நம்பகத்தன்மையான நிறுவனமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த நிறுவனத்தை வாங்கலாம். பிபி ரேஷியோவை மட்டும் வச்சு நம்ம ஒரு நிறுவனத்தை வாங்க முடியாது. இது வந்து பங்குச்சந்தையில் நம்ம ஒரு நிறுவனத்தை வாங்க போகும்போது நம்ம கவனிக்க வேண்டிய காரணிகளில் இதுவும் ஒரு காரணி. பிபி ரேஷியோ அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பற்றின உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் நீங்கள் கீழே பதிவு பண்ணலாம். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.